வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 14,500 பள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணி அந்த பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றது, அந்த பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிடி பீரியட் அப்படின்னா விளையாடுறதுக்கு எல்லா உபகரணங்கள் இதை வந்து வாங்கி கொடுக்கறது, ஸ்மார்ட் வகுப்புகள், இது மாதிரி அந்த ஸ்கூலை டோட்டலாக டெவலப் பண்ணுறதுக்கு பேர் தான் பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிற திட்டம், மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸு, நவோதயா பள்ளிகள், மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள், மாநகராட்சி ஸ்கூல்ஸு, இது மாதிரி இந்த 4 ஸ்கூல்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க. மொத்தம் 14,500 பள்ளிகள். இதில் முதல் ஃபேஸாக 6,448 பள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்து செகண்ட் ஃபேஸில் தமிழ்நாடை சேர்ந்த பள்ளிகள்லாம் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டத்தில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது மாதிரி தரம் உயர்த்துகிறாங்க பார்த்தீங்களா பள்ளிகள், இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாமே புதிய கல்விக் கொள்கை 2020 இருக்கு பார்த்தீங்களா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அதுபடி தான் செயல்படும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு இவங்கெல்லாம் வந்து ஒத்துக்காமல் இருந்தாங்க. ஏன்னா திமுகலாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிரான நிலைப்பாடு வந்து கொண்டவங்க, ஒத்துக்காமல் இருந்தாங்க. அதிமுக வந்து குறை சொன்னாங்க, பாஜகவோடு சேர்ந்து அதிமுக வந்து தமிழக உரிமையை வந்து விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சாங்க. தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கொந்தளிச்சாங்க. இப்போ என்ன தகவல் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துடைய இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாநிலம் தமிழகமும் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. கூடிய விரைவாக எம்ஓயு மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையே எம்ஓயு சைனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து நம்ம பார்க்குறோம். தமிழக அரசாங்கம் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே உருவாகக்கூடிய பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட இருக்குது அப்படிங்கிறதான் இதில் டாக் ஆஃப் த டவுனு. எதிர்கட்சியாக இருக்கும்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக கொந்தளிச்சிங்களே, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு கிடையாது அப்படிங்கிறதான் சரியான ஒரு வார்த்தை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் பல விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை சொல்லுது. 3 லாங்குவேஜை வந்து படிக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டு 3 லாங்குவேஜை வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். கட்டாயம் கிடையாது, இந்த மொழி தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் செயல்முறைப்படுத்தியிருக்காங்களே, இதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயம். முன்னாடி திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்இபியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்இபியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அமல்படுத்திக்கிருந்தாங்க. இப்போ நேரடியாகவே பிஎம் ஸ்ரீ திட்டத்தோட இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சென்னை விமான நிலையத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பத்திரிகையாளர்களை கதற விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ணாமலையுடைய ஸ்பெஷலே பத்திரிகையாளர்களை வந்து போட்டு கதற விடுறதான் அண்ணாமலையுடைய ஸ்பெஷல். அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்படின்னா, செய்தியாளர்களை போட்டு அடிக்கிற அடிதான். செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உள்நோக்கத்தோட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே தக்க பதிலடியை வந்து அண்ணாமலை கொடுப்பாரு. அதனால தான் நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் ஆனாங்க. அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் ஆனாங்க. அது மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று வந்து நடந்திருக்கு. குறிப்பாக இந்த எலக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை அமெரிக்கா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து அமல்படுத்தினது கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உடனே அண்ணாமலை என்ன சொன்னார்னா, கவலைப்பட்டுட்டு போகட்டும், அடுத்தவங்களுக்காக நாங்கள் நாடை நடத்தலை, எங்கள் இந்தியாவில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை. அவன் அதை நினச்சிக்குவான், ஜெர்மன்காரன் இதை நினச்சிக்குவான், ஃப்ரான்ஸ்காரன் இதை நினச்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சியை வந்து நடத்த முடியாது. இந்தியா அப்படிங்கிறது இறையாண்மை உள்ள நாடு, எங்களுக்கு தேவையான முடிவை நாங்கள் தான் எடுப்போம், யாரும் அதில் தலையிட உரிமை கிடையாது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டொனேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும்போது ஆதவ் அர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா விசிகால வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காரு, திமுகவோட கான்டாக்டில் வந்து இருக்காரு. அப்போ அது குறித்தெல்லாம் யாரும் கேள்வி எழுப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப ஆவேசமாக
பேசியிருக்காரு. ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட்டை பார்க்க முடிஞ்சிச்சு, அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பாஜகவினர் சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலை படத்தில் கூட ஒரு மீம் வரும்ல, மனோரமா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை, அண்ணாமலை உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் வரும். அது மாதிரி வந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை டேக் பண்ணி இப்போ நிறைய பேர் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய கெத்து, இப்படியே பிரஸ் மீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க. இது ரெண்டாவது டாபிக். அடுத்து முக்கியமாக ஒன்று கேட்டார், கும்மிடி பூண்டியை தாண்டாத திமுகவுக்கு எப்படி இவ்வளவு கோடி வந்துச்சு, டொனேஷன் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும். நாங்கள் 18 மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கோம், பல மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருக்கோம், மத்தியில் ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு டொனேஷன் வருது. நீங்கள் கும்மிடி பூண்டியை தாண்டலையே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு டொனேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இது செகண்ட் டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காரு. விஸ்வகுருவா இல்லை மௌன குருவா மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பி, முக்கியமாக என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, 10 வருடங்களாக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க, இப்போ வரைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன தடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. உடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஞாபகம் மறதியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு. 1974 கச்சத்தீவை தாரை வார்த்தது நீங்கள் தான், தாரை வார்த்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், தாரை வார்த்த பிறகு தான் பல தமிழக மீனவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஈழப்போர் நடக்கும்போது 3 ஒரு உண்ணாவிரதம்லாம் நடத்துனீங்க, அதெல்லாம் பார்த்து அந்த உண்ணாவிரதத்தை பார்த்து பொதுமக்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த டாபிக் திமுக பாஜக இடையே ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாள் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஈடினால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கவிதா அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய மினிஸ்டர்ஸுக்கு கோஆர்டினேட்டராக இவங்க தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கவிதா அவர்கள் மீது இருக்குது. இப்போ அந்த வழக்கில் கவிதா அவர்களை கைது செஞ்சுருக்காங்க, விசாரணைக்காக டெல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமில் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு 7 வந்து சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. 7 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராகல விசாரணைக்கு, இதுக்கு மேல போனா கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வந்து போட்டு அந்த முன்ஜாமீன் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்போ வந்து ஈடினால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் விசாரணை மட்டும் தான் நடத்தலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன தகவல் அப்படின்னா, பிஎம் சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். என்ன திட்டம் தெரியுமா, வீட்டு மாடியில் வந்து ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம், அதாவது சோலார் பேனல், ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் சோலார் பேனலை வந்து உருவாக்கக்கூடிய திட்டம். 75,000 வந்து இதற்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. 1 வீடுகளில் முதல் கட்டமாக சோலார் பேனலை வந்து பயன்படுத்தி மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அந்த 1 வீடுக்கும் 300 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் டார்கெட்டை பண்ணியிருக்காங்க. அந்த அறிவிப்பு வெளியாகி 1 1 அதிகமான பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பிஎம் சூர்யாகர் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் 1 அதிகமான பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வேணும் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இதை வந்து பகிர்ந்திருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.